ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानामयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கடுமதில் குடசூடையொத்து என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோடி எந்த திரோன் குளத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் பணி முதல் மணியம் பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர கணுநாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமாயணம். கம்பனின் வழி நின்று கம்பன் சொல்லியதை தவிர வேறு எதிலும் செல்லாமல் கன்னித்தமிழ் வாழ்க கம்பன் புகழ் வாழ்க என்று கம்பன் அடியார்கள் ஒலிப்பது போல கம்பனுடைய தமிழை அனுபவிக்க வேண்டும். ஒரு 45 மணித்துளிகளில் கம்பனுடைய பாடல்களை முழுமையாக அதை நாம் ஆழங்கால் பட்டு அணிவிக்க முடியாவிட்டாலும் சகுத்சேவையா நித்திய சேவா பலத்தும் சொல்வது போல ஒரு சிறிதாவது அந்த கம்பனுடைய தமிழை நாம் ஈடுபட்டால் அவரவர் தமதம அறிவறி வகை வகை என்று பின்னாலே யார் யாருக்கு சக்தியும் பக்தியும் இருக்கிறதோ அதை மேற்கொண்டு அவர்கள் தொடர்வார்கள் என்ற எண்ணத்தினாலே அற்புதமான இந்த சபையின் மூலம் கம்பனை அனுபவித்து வருகிறோம். யுத்த காண்டம், நாகபாச படலம், இன்று நாகபாசம் என்ற தலைப்பிலே அனுபவித்து இருக்கிறோம். இந்திரஜித்து லக்ஷ்மணன் இரண்டு பேருமே அப்பொழுது கற்றவர்கள்தான். இந்திரஜித்து அரக்கர் குலத்திலே பிறந்ததனாலே சில இயல்புகளை அவன் ஏறிட்டுக் கொள்ள வேண்டி இருக்க நீரழவேயாகுமாம் நீராமல் தான் கற்ற நூலழவேயாகுமாம் நுண்ணறிவு, மேலும் தளத்தளவேயாகுமாம் தான் பெற்ற செல்வம், புலத்தளவேயாகும் குணம் என்று அவன் ராவணனுக்கு மகனாக பிறந்தனாலே அரக்கர் குலத்திலே இருப்பதனாலே சில செயல்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அவனை பொறுத்தவரை அவன் மிக தெளிவாக தன் தந்தைக்காக போரிடுகிறான். இறுதியிலே இது வெற்றி பெறுவது இயலாது என்றும் சொல்லுகிறான். இப்படி அதே போல லக்குவன் எந்த பற்றும் இல்லாமல் மாதா ராமகா மத்திதா ராமச்சந்திரகா பிராதா ராமகா மத்தகா ராகவேசகா சர்வஸ்வமே ராமச்சந்திரோ விராடோ நான்யம் தெய்வம் என்று சொல்லி எந்திரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானாள் என்று ராமனே எல்லாமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட இருவரும் இங்கே போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்திரஜித்தனுடைய கவசத்தை லக்குவன் திறக்கிறான். நொய் தினின் சென்று கூடி ராவணி உளவை நோக்கி வெய்தினின் கொன்று வீட்பல் என்று ஓர் வெகுழு வீங்கி தொழிற்பெய்யும் மாறி அணையவன் பிணங்கு கூட்டின் கையின் பெரிய அம்பால் கவசத்தை கழித்து இந்திரத்துறை கவசம் அழிகிறது. அப்படி அறிந்த நிலையிலே இந்திரஜித்து போரின் தொடக்கத்திலே மிகச்சிறந்த முறையிலே போர் செய்த இந்திரஜித்து இப்பொழுது வானர வீரர்களின் சக்தி அதிகமாகிறது. இந்திரஜித்தில் உடனிருந்த தூம்ராட்சன் மகாபார்ஸ்வன் என்ற இருவரையும் எதிரிப்படை அழித்து விடுகிறது. இருவரும் இழந்தவில்லார் எழுமுனை வயிறக்கண்டார். தூம்ராட்சனும் மகாபார்ஸ்வனும் வில்லை இழந்து பரிதாபமாக நிற்கிறார்கள். சண்டையிலே எப்படியாவது தன்னுடைய தலைவனுக்கு வெற்றி பெற்று தர வேண்டும் என்று முயன்றாலும்
இறுதியிலே உயிர் மேல் உள்ள ஆசையினாலே ஓடி போகிறார் என்றார் கம்பர். உண்ட செஞ்சோரும் நோக்கார் உயிருக்கே உதவி செய்தார், உண்ட செஞ்சோரும் நோக்கார் உயிருக்கே உதவி செய்தார் என்று முடிக்கிறார். எனவே ஆசை இருந்தால் கூட அந்த உறுதியானது குலைவதனாலே அவர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் இந்திரஜித்தன் வானர வீரர்களை துவம்சம் செய்கிறான். யார் யார் தெரியுமா? அங்கதன் குமுதன் நீலன் ஜாம்பவன் அருக்கன் மைந்தன் பங்கவில் மைந்தன் தம்பி சதவலி பனசன். இப்படி அத்தனை பேரையும் மீண்டும் புரிகிறான். பக்கத்திலே வீடனன் லக்ஷ்மணை பார்த்து இந்திரஜித்தை சாதாரணமாக சண்டை போடக்கூடாது, அவனை கொல்லுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கிறார். தேரழிந்து தன் படையெல்லாம் கலைவதை பார்த்து இந்திரஜித்து அங்கதனும் நீலனும் லக்குவனும் சுக்ரீவனும் அனுமனும் தொடர்ந்து தன்னை தாக்குவதனாலே இப்பொழுது இந்திரஜித்து தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். பிழைத்திவர் போவரல்லல் பாசத்தால் பிணிப்ப நின்ன விழித்தீமையாத முன்னில் நொடுந்து சென்று சென்ற அவனுக்கு மேகநாதன் என்று பெயர். அந்த மேகநாதன் இப்போது மேகநாதனாக மேகத்திலே மறைந்து கொண்டவனாக மாறிவிட்டான். யாருக்கும் அங்கே இந்திரஜித்தை காணவில்லை. காங்குவில் கரத்தன் தூணி கழுவிய புறத்தன் தன்னுள் ஓங்கி உற்று எரியா நின்ற விகுளியன் உயர்ப்பன் தீயன் தீங்கிழைப்பவருக்கு எல்லாம் சீரியன் மாய செல்வன் நீங்கிரு பிழப்பின் உம்பருமேகத்தினீதினான. இந்திரஜித்தை பற்றி இத்தனை அடைமொழிகள். இல்லையும் அம்பையும் கொண்டிருந்தவன், கோபத்தை கொண்டிருந்தவன், தீயவருக்கெல்லாம் தீமையை செய்யக்கூடியவன், இப்பொழுது மறைந்து விட்டான், மாயமாக ஆகிவிட்டான். அடுத்தவன் என்ன செய்கிறானா, மணிநிறக்கத்து அந்த மணி போல இருக்கக்கூடிய ஒளியுள்ள அந்த இந்திரஜித்து மணி நிறக்கரக்கண் செய்த மாய மந்திரத்தினானும் தனிவர பண்டு செய்த தவத்தினானும் தருமத்தானும் பிணியர பெற்றவரத்தினானும் பிறப்பினானும் அணு என சிறியதானான். அனிமா மகிமா என்றெல்லாம் அஷ்டசித்திகளை சொல்லுவார்கள். இப்பொழுது அனுபோல் ஆகிவிட்டானால் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்திரஜித்து மந்திரித்து ஜபித்து பணிந்து அந்த நாகபாச படையை விடுகிறான். அந்த நாகபாச படையானது விட்டனிய படையினை விடுத்தலோடும் எட்டினோடு இரண்டிருக்கும் இருள் திரிந்திரிய ஓடி கட்டினதென்ப மன்னோ காகுத்தற்கு இளைய காலை வட்டவான் வைரத்தின் தோல் மலைகளை உழையவாங்க. இதுவரை லக்ஷ்மணன் சோர்ந்ததே கிடையாது, கட்டுப்பட்டது கிடையாது. இப்பொழுது லக்குவன் தன் வரையன்ன மார்பு அலைகோன்ற அந்த தோள்களை ஏதோ கட்டுவது போல உணர்கிறான். பக்கத்திலே அனுமனை பார்க்கிறான். இதுவரை அனுமன் அசாத்திய சாதக சுவாமி என்றெல்லாம் கொண்டாடுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட அனுமன் தன்னையும் யாரோ கட்டுவது போல உணர்கிறான். அங்கிருக்கும் அத்தனை பேரும் கட்டுப்பட்டதாக கையை காலை அசைக்க முடியாததாக உணர்கிறார்கள். மலையென எழுவர் வீழுவர் மண்ணிடை புரழுவர் வானில் தலைகளை எடுத்து நோக்கி தழல விழிப்பர் தலையை தூக்கி பார்ப்பார்களா, அதுக்கு மேலே தூக்க முடியாது, கீழே விழுந்து விடுவார்கள். தாவி அலையிழர்வாரால் பாரி நடிப்பர் வாய்மடிப்பர் அண்மை சிலையவர் கிளைய கோவை நோக்குவர் உள்ளம் தீவர். எப்படிப்பட்ட லக்ஷ்மணன் இப்பொழுது பூமியிலே புரள்கிறான்.
அற்புதமான நிலை. யோசித்து பார்க்க வேண்டும். ஆதிசேஷ அம்சம் அவன். சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீர்கடவில் என்றும் கொடையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமலையாம் என்றும் திருமாலுக்கு அறவு ஆதிசேஷன். ஆதிசேஷன் பாம்பின் அம்சமான அவன் பாம்புக்கணையாலே கட்டப்பட்டு கிடக்கிறான் என்றால் காலம் என்பது அற்புதமானது. அது எல்லாரையும் மாற்றக்கூடியது. இதில் பலியசி என்றார். இதனோ முகத்தை நோக்கி வினை உண்டே இதனுக்கென்ப மூடின கங்குள் மாலை இருளினை முனிவர் முயம்பின் ஈடுற தக்க போலாம் நம்மெதிரின் நாயங்கள் ஆடகத்தோடை நோக்கி நகை செய்வர் விழுவர் அஞ்சார். எப்படி இவர்கள் எழுந்திருக்க முடியும்? இந்த கட்டில் இருந்து யார் இவர்களை விழித்து விடுவார்கள்? அப்பொழுது ராமபிரான் அங்கே செய்தி தெரிந்து கொள்கிறார். அதே நேரத்திலே நக்குவன் அழிந்தனல் அழிவு போன்றான், அதாவது தன் நிலையை உணர்ந்தும் உணராமல் இருப்பது போல இருக்கிறானாம். இந்திரஜித்து ராவணிடத்திலே சென்று நான் சொன்னபடி முடித்து விட்டேன், அவர்களெல்லாம் இனிமேல் எழுந்திருக்க முடியாது, ஆகையினாலே தந்தையை எய்தி என்று அங்கு சொல்ல தன்மையெல்லாம் சிந்தையின் உணர கூறி தீருதி இடமே என்றாய் நொந்தன நாட்கை நொய்தி நாட்டு மேல் நுகழ்வனின் புந்தியில் அணுக்கன் தீர்வான் தன்னுடைய கோயில் புத்தன். எனவே ஆபரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷன் முடிக்க டாக்டர் மாதிரி ஏதோ நலப்பாசத்தாரை அவளை கட்டிவிட்டு எல்லாம் முடிந்து விட்டது என்று தந்தைக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்று விட்டான். வீடனும் புலம்புகிறான். வீடனுக்குத்தான் இப்போ பிரச்சனை அதிகமாக இருக்கு. அவன் நினைக்கிறார் பாருங்கள், கம்பனுடைய அற்புதமான அந்த உளவியல் பாங்கு. இதற்காகத்தான் நாம் கம்பனின் காவிய நாயகன் என்ற தலைப்பிலே இதை அனுபவிக்கிறோம். இப்பொழுது வீடனன் புலம்புகிறான் எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். தம்பி பிணிப்புண்ட படியை கண்டு தேசத்தார் எல்லாம் வீண்டார் யார் ஒரு தமையல் நின்றேன். நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன், எல்லோரும் இங்கே கை கால்களை அசைக்க முடியாமல் உயிர் மட்டும் இருக்கிறதே, என்னைத்தானே எல்லோரும் திட்டுவார்கள். கொல்வித்தான் உடனே நின்று அங்கு என்பரோ. ஓ, இந்த வீடனன் அடுத்து கெடுக்கிறான். அடியான் போட சென்று அடியிலே வீழ்ந்து இப்பொழுது அத்தனை பேரையும் அழித்து விட்டானே. கொல்வித்தான் உடனே நின்று அங்கு என்பரோ. இவனே கூட இருந்து கொண்டு விட்டான் என்று சொல்வார்களோ. கொண்டு போனான் வெல்வித்தான் மகனை என்று பதர்வரோ. என்னுடைய மகனாகிய இந்திரஜித்தனை வெல்ல வைத்து விட்டான், வெற்றி பெற செய்து விட்டான் சொல்வார்களா? விளைவிற்கெல்லாம் நல்வித்தாய் நடந்தான் முன்னே என்பரோ. மிகவும் யோசனை செய்து சூழ்ச்சி செய்து அந்த ராமன் படைகளையே வீழ்த்தி விட்டானே என்று சொல்வார்களா? நயந்தோர் தம் தம் கல்வித்தான் வார்த்தை என்று கரைவித்தான் உயிரை கண்போ. ஐயோ, இப்பொழுது என்னுடைய நிலையை மோசமாகி விட்டதே, எப்படி நான் என்னுடைய தூய்மையை நிரூபிப்பேன் என்று நினைக்கிறோம். அதே சமயத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தபடி ராமனும் தன்னை மறந்து அழுகிறான். உரைத்தில ஒன்றும் தன்னை உணர்ந்தில உயிரும் ஓட கரைத்தில கண்ணின் நீரை கண்டில யாதும் கண்ணல் அரைத்திலன் உலகமெல்லாமம் கையால் பொங்கி பொங்கி இறைத்திலன் உடன் என்று என்ன இருந்தனி. நீர் மட்டும் இருக்கிறது என்ற ஒரு சின்ன நம்பிக்கை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் விரும்பி வெயுத்து ஏங்கி அணிருந்த வீரன் இம்முறை இருந்து செய்வது அவது. போர்க்களத்தை பார்க்கிறான், எங்கு பார்த்தாலும் பிணக்குவியலாக இருக்கிறது.
தம்பியை பார்த்து, தம்பி நான் தானே அண்ணன், நான் தானே முன்னே செல்ல வேண்டும், நீ இப்படி கிடைக்கிறாயே, வையவன் தன்னை சேர்ந்த நீல் நிறமேகம் ஒத்தன். லட்சுமணி பார்க்கிறான், கண்ணீர் சிந்துகிறான், மறுபடியும் அழுகிறான், தொழுகிறான். உழைக்கோவைக்கும் ஆவி உருவம் போய் உணர்வு சோறும், உழைக்கோவைக்கும் ஆவி உருவம் போய் உணர்வு சோறும், இழைக்குவது அறிதல் கேற்றான் இழக்குவா இழக்குவா என்று. லட்சுமணா லட்சுமணா லட்சுமணா, உன்னை போன்ற ஒரு தம்பி கிடைப்பானப்பா. தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே சபந்தவ தந்து தேசம் நபஸ்யாம் எத்ரப்ராதா சகோதர, பல விஷயங்களை சொல்வார்கள் பெரியவர்கள். அழைக்கும் தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயக்கும், ஐயா பிழைத்தியோ என்னும் மெய்யே பிறந்தேயும் பிறந்திரான். தன் கையில் இருக்கிற கோதல்கிட்ட பார்க்கிறான், வில்லினை நோக்கும் பாச வீக்கினை நோக்கும், வீயாலினை நோக்கும் வானத்து அமரரை நோக்கும், பாறை கல்லுவன் வேரோடு என்னும் பவளவாய் கரிக்கும், தற்போ சொல்லினை நோக்கும் தன் போல் புகழினை நோக்கும் தோழன், வீரரையெல்லாம் நோக்கும் விதியினை பார்க்கும், வீரப்பாரவன் சிறையை நோக்கும் பகழியை நோக்கும். பக்கத்திலே வீடனை பார்த்து கோபத்தினாலே கோபமே வராத ராமமூர்த்தி சாந்தமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி இப்போ சொல்கிறார் பாருங்கள். செடுத்த போர் இலங்கை வேந்தன் ஐந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது என்று எல்லை வல்லை அழைத்திலை அறவின் பாசம், தொடுத்த கை தலையினோடும் துணி துணி குடிக்க என்னை கெடுத்தனை வீடனா கெடுக்கனை வீடனானி என்றனன் கேடிலாத. என்னை அழைக்காமல் அவனை மட்டும் சண்டை போட வைத்தாயே, என்னை அழைத்திருக்க வேண்டாமா? அப்பொழுது வீடனன் நடந்தியற்றெல்லாம் சொல்லுகிறான், தெய்வன் பாசம் செய்த செயல் மாயச் செய்கை. ஐயா இது இயல்பாக நடக்கக்கூடிய செயல் அல்ல, இது மாயச் செய்கை என்கிறார். அந்த சமயத்திலே இது என்ன அஸ்திரம் எப்படி என்று ராமன் கேட்க, அப்பொழுது இது பிரம்மதேவன் வேள்வியிலே படைத்தது, பண்டியில் அகலிடம் அளித்த அண்ணல் வேள்வியில் படைத்தது, ஈசன் வேண்டினன் பெற்று பிரம்மதேவன் தன்னுடைய யாகத்திலே படைத்த இந்த அற்புதமான இந்த பாசம் நாகபாசம் என்ற கணையை சேருமான் வேண்டி பெற்று தவம் செய்த இந்திரஜித்துக்கு அளித்தான் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண் வீடின் வீடும் இது ஒன்றே சதுமுகல் முதல்வராய வான் வீடின் வீடாது மற்றின் மண்ணின எண்ணி எண்ணே தான் வீடும் வீடும் இது ஒன்றே. இதை வேறு எவரும் விடு என்று சொல்ல முடியாது, தானாக விட்டால்தான் உண்டு. உன் விட உயிர் போய் நீங்க நீங்கும் வேறு விதி இல்லை, தேன் விடு தொழவத்தாராயிரீதன் செய்க என்ற. அந்த பாசமானது யாரை பற்றியதோ அவர்கள் இறக்கும் வரை அது பற்றி கொண்டு இருக்கும் என்று சொல்ல, எம்பியே இறக்கும் இன்னி எனக்கு நீ இலங்கை வேந்தன், தம்பியே புகழான் என்னை பழி என்னை அறந்தான் இன்னி, லட்சுமணம் இறந்து விட்டால் எனக்கு என்ன இருக்கிறது என்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே தேவர்கள் எல்லாம் கூடி ஒன்று சேர்ந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகே, இப்பொழுது அறம் தோற்றுவிடும் போல் இருக்கிறது, எனவே அத்தனை பேரும் சேர்ந்து நல்லிடத்திலே பெரிய திருவிடத்திலே பிரார்த்தித்து கருடனை அனுப்புகிறார்கள். கருடன் மன்னுருக்கு வருகிறார், முடிமேல் நிமிர்ந்து முகிழேறு கையன் முகில்மேல் நிமிர்ந்த ஒளியால் அடிமேல் விழுந்து பணியாமல் நின்ற நிலை உன் நீ உன் நீ அறிவான்
கொடிமேலிருந்து உலகோடு ஏழு தொழனின் ரகோளுமிலனை படிமேல் எழுந்து வருவார் விரைந்து பலகால் நினைந்து பணிவான். கருடன் வருகிறான். அந்த கருடனுடைய வேகத்திலே கருடன் வந்தவுடனேயே கருடம் சிலவேத நீடாதிரூடம் விஷப்பீடம் ஒக்கண்டி காக்குண்ட வைகுண்ட பீட்டி கிருதஸ்கந்த மீடேஸ்வநீடாகதி ப்ரீது ருத்ராசபூர்த்தி ஸ்தனாபோக காதோகபூல குலஸ்கண்டரூபத வேதோவியதா வேபமான. கருட கண்டகம் ஏதாம் தேசிகள் அற்புதமாக செய்திருக்கிறார். கருட மந்திரம் அற்புதமானது, நாகத்துக்கு எதிரானது, ஒளி உள்ளது, ஞானமானது. எனவே இந்த சூழ்ச்சியினாலே விட்ட படைகளெல்லாம் நாக பாசம் எல்லாம் அகண்டு விடுகின்றன. அத்தனை பேரும் ஒளி பெற்றவர்களாக மீண்டும் சக்தி பெற்றவர்களாக எழுந்திருக்கிறார்களாம். அப்படி எழுந்திருக்கும் பொழுது அரக்கர்கள் எழுந்திருக்கவில்லை, எதிரிகள் எழுந்திருக்கவில்லை, ராமன் படையைச் சேர்ந்தவர்கள் மட்டும் எழுந்திருக்கிறார்களாம். அப்பொழுது ராமபிரானிடத்திலே வந்து அந்த கருடன் திருவடியை விழுந்து வணங்குகிறான். தேவாதி தேவர் பலராறும் முன்பு கேளு நாம ஓது செயலோய் மூகுவாதினாலும் உலகோடு ஏழும் அரசாளும் மேன்மை முதல்வர் மேவாத இன்பம் அவை மேவி மேவனெடு வீடு காட்டு முடியை அவாய் வருந்தி அறிவாய் கொள்ளாரியும் அதிரேகமாவை அறிவார். அற்புதமான பாடல்கள் ஆழ்வார் பாடல்மாக இருக்கிறது. கம்பன் கம்பனாற்று ஆழ்வார்னு சொல்லக்கூடிய கபந்த துதி விராதன் துதி போல இங்கே கருடன் துதி அற்புதமாக அமைகிறது. அதிலே மிகச்சிறந்த முறையிலே ஒவ்வொரு பாடலும் அற்புதமானது. ஒரே ஒரு பாடலை மட்டும் பார்க்கிறோம். மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்தி மயலாரும் யாரும் அறியே துறந்தாயும் ஒத்தி துறவாயும் ஒத்தி ஒரு தன்மை சொல் அறியாய் பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறவாமல் நல்கு தெரியோய் அறந்தான் நிறுத்தல் அரிதாக அறிவதி வேகமாயை அறிவாய் மறந்தாயும் ஒத்தி மறவாயும் ஒத்தி. உன்னையே நீ மறந்து விடுவாய், எதையும் மறக்காமல் இருப்பாய். மயலாரும் யான் உமரியேன் மாயனை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. எனவே மாயல் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பிறந்தாயும் ஒத்தி பிறவாயும் ஒத்தி பிறப்பிடித்தா என்று சொல்லுவாய். ஒரு ஒருத்தி மகனாய் பிறந்த ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒழித்து வளர முக்கியம். இப்படியெல்லாம் சொல்லி கருடன் துடிக்கிறான். நாகபாசம் நீங்குகிறது. வானர்கள் உயிர் பெறுகிறார்கள். அந்த சமயத்திலே கருடனை காலிலே விழுந்தபோது எழுந்த தம்பியை தழுவிக் கொண்டபடி இருக்கக்கூடிய ராமன் முன்னாலே கருடன் கீழே விழுந்து வணங்குகிறான். அப்படி வணங்கும் பொழுது ஐயா நீ யாரை எங்கள் அருந்தள பயத்தில் வந்து இங்கு எய்தினை உயிரும் வாழ்வுமீண்டனை எம்மரோரால் கையுறை கோலர் கொத்த காட்சியை அல்லை மீட்டி செய்தீரன் இலையால் என்றான் தேவர்க்கும் தெரிக்கொணாதான். நீ யாருப்பா எங்களுக்கு இப்படி கைமாறு கருதாமல் உதவி செய்கிறாயே தோன்றா துணையாக வந்தாயே என்று ஒன்றும் தெரியாதவன் போல வந்தாய் போல வாராதாய் வாராதாய் போல் வரவல்லா என்ற நிலையிலே இப்பொழுதும் நித்திய சிவனுடைய ஒருவனான அந்த கருட உச்சசேனர்களுடைய ஒருவனான அந்த கருடன் எம்பெருமானோடு இருப்பவன் அவனை பார்த்து ஐயா நீ யாரை என்று கேட்கிறான். அது மட்டுமில்லை, நீங்கள் செய்த உதவிக்கு நாங்கள் திரும்பி என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்கிறார். ஆனால் கருடன் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததே என்று சொல்லி பறவையின் குளங்கள் காக்கும் பாவகன் பழையனின்னோடு உறவுல தன் மையெல்லாம் உணர்த்துவன் அரக்கனோடு அம்மரவினை முடித்ததின் நல்வருவன் என்று உணர்த்திமாய பிறவியின் பகைய நல்வு விட என பெயர்ந்து போன. அற்புதமா கம்பன் சொல்லுகிறான். நான் மீண்டும் வருவேன், அப்பொழுது என்னுடைய நான் யார் என்று உணர்த்துகிறேன். மரவினை முடித்த பின்னர் வருவேன். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமானவர், கைங்கத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். சம்பவம் யுகே யுகே
எனவே இப்பொழுது நான் அதை சொல்ல முடியாது, மறுபடியும் வருகிறேன் என்று சொல்ல வருணனை புகழ்கிறான் ராமன். உன்னை போல மாரியை நோக்கி கைமாறு இயற்றுமோ வையன் என்றான். மழைக்கு யாராவது நன்றி செய்ய முடியுமா? இவரை கண்டு இறந்து விட்டான் என்று இருந்தேன், இறந்தனர் இரவல் இரவியும் இழுக்கணும் மறந்தனர் உறங்குகின்ற வஞ்சரும் அருகி மீள பிறந்தனர் என்று கொண்டோர் பெரும் பயம் பிடிப்பரன்றே அறம் தரு சிந்தையை என்று அனுமன் சொன்னான். அனுமன் ஆரவாரம் செய்து அவனும் இந்த செயலை புகழ்கிறான், அங்குடன் ஆரவாரம் செய்கிறான், குரங்குப்படை அனைத்தும் ஆரவாரம் செய்கின்றன. இந்த ஆரவாரம் ராவணன் காதலியை கேட்கிறது. அந்ததன் அவனும் மாத்தான், அந்தனம் ஆக்கின்றானும் வெண்கட நீலன் மத்தை வீரரும் வேறு வேறு பொங்கினர் அர்த்தவோசை எண்டத்தும் குளத்தும் போன சங்கையும் இன்றி தீர்ந்தார் பாசத்தை தருமம் நல்க. இப்படி அறம் வெல்லும் பாவம் தோற்கும், ஆனால் மனுஷக்காக பணாதனப்பட்டு என்று இந்த ராமபிரான் மனிதனாக பிறந்து எவ்வளவு துன்பத்தை ஏறிட்டுக் கொள்கிறான். அதனால்தான் அவனை கருணா காபுஸ்தன் என்று அழைக்கிறார் தசாவதார சோஸ்திரத்திலே நமது வேதாந்த தேசிகன். அப்படிப்பட்ட நாகபாசம் நீங்குகிறது, அங்கே சகோதர பாசம் பொங்குகிறது. லக்ஷ்மணன் ராமனை வலம் வந்து வணங்குகிறான். இந்த நிலையிலே தொடர்ந்து இந்திரஜித்தும் ராவணனும் பேசக்கூடிய காட்சியையும் இந்திரஜித் மீண்டும் போருக்கு வரக்கூடிய மாட்சியையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெரிந்திடுமே ஓமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனம் துளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாய் தொழில் சூழ்மகுளி மங்களாசாதன வரி மதாச்சாரிய குருவகமி சர்வைசூர் வைராசாரி பிரகிருதாயாத்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாயமாத்மனி ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.